உள்ளவர்களுக்கு வணக்கம். நான் வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரி எப்படி பேக் பண்ணி கொரியர் அனுப்புவேன் அப்படின்ற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோட மெத்தட் தான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஜுவல் வந்து நம்ம கொரியர் பண்ணணுமோ அந்த ஜுவலுக்காக ஒரு இயரிங் இருக்கும்ல, ஸோ அந்த இயரிங்கை அதுக்கான இந்த மாதிரி ஒரு இதில் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு, ஸோ இதுக்கு வந்து ஒரு கவர் இருக்கும், இந்த கவருக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ எப்போதுமே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேன் உனக்கு தான். ஸோ இது மாதிரி உள்ளே வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நான் வந்து எவ்வளோ டைட்டாக ரேப் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜுவல்லை வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஜுவல் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோமோ அந்த ஜுவல்லை எடுத்துகிட்டு நல்ல இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த ஜிப்லாக் கவரில் போட்டுடணும். போட்டுட்டு என்னதுல சொல்லுங்கன்னு. ஸோ அதை திருப்பி ஏன் பாப்பா அப்படி என்ன கொடுமைப்படுத்துது. ஸோ திருப்பி இதை மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு பபுள் ரேப் எடுத்துக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பபுள் ரேப் எடுத்துக்கிறேன். ஸோ ஜுவல்லை வந்து பபுள் ரேப்பில் வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இதையும் இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி பபுள் ரேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க. ஸோ டேப் எடுத்துட்டு இந்த மாதிரி டைட்டாக ஃபேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லையும் ட்ராப் பண்ணி சொட்டுக்குள்ள அப்படி சொல்லி வச்சிருக்கு. ஸோ இது ஒரு பார்சல். அதே மாதிரி இதையும் நம்ம வந்து பபுள் ரேப் பண்ணிக்கணும். ஸோ இந்த இயரிங்கை வந்து இதே மாதிரி இதையும் கவர் வச்சு செக்யூர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸு பாக்ஸ்குள்ளே இந்த ஜுவல் அப்புறம் இந்த கம்மல் இது ரெண்டும் வைக்கிற மாதிரி வச்சுட்டு பாக்ஸை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஜுவல் வந்து இந்த மாதிரி எங்கேயுமே அசையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாக்ஸையும் நம்ம வந்து ரேப் பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் நம்ம ரேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸை வச்சுட்டு ஒரு சைடு இந்த பக்கம் ஒரு சைடு இந்த பக்கம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதையும் நம்ம செக்யூர் பண்ணணும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொரியருக்கு கவர் இருக்குள்ள, ஸோ கவருக்குள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த கவரை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க பாக்ஸை. இங்கே ஒரு ஃபோல்ட், இங்கே ரெண்டு ஃபோல்ட். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை ஒரு ஃபோல்ட், ரெண்டு ஃபோல்ட். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ இதை ஃபுல்லாக சுற்றி டேப் போடணும். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பார்சல் பண்ணிட்டு இங்கே வந்து லைன் இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஃப்ரம் அட்ரஸ் எழுதிக்கோங்க, இந்த பக்கம் டூ அட்ரஸ் எழுதிட்டு சென்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து கிவ் அவே கிஃப்ட் தான். ஸோ சஸ்பென்ஸ். பாய்.